ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இவரையா நீ உன் துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாய்? தங்கமே, இவருடைய சுயரூபம் தெரியாமல் தான் இவருடன் வாழ வேண்டும் என்று காத்திருக்கிறாய். இவருடைய சுயரூபத்தை அறிந்ததால் தான் இப்போது அதை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். உன் சாயப்பா சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் சத்திய வாக்கு. பொறுமையாக இறுதி வரை கேட்டு தெரிந்து கொள். இது நாள் வரை உன் மனம் உன் துணையின் பின்னால் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் உன் துணையோ உன்னை கண்டும் காணாமலும் சென்று விடுகிறார். ஒவ்வொரு நிமிடமும் உன்னை அவமதித்து செல்லும் உன் துணைக்காகத்தான் நீ காத்திருக்கிறாய். உன் அன்பு புரியாமலும் உன்னுடைய நிலைமை தெரியாமலும் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கும் உன் துணையை தேடி தேடி உன் கால்கள் ஓய்ந்தது. பார்க்க வேண்டும் என்று கண்கள் கண்ணீரால் நிறைந்தது. இப்படி பாசத்தை உன் மனதினில் வைத்துக் கொண்டு உன் துணையை சுற்றி சுற்றி வரும் அளவு உன் துணை எந்த ஒரு தகுதியும் இல்லாதவராகத்தான் இருக்கிறார். அவரின் சுயரூபம் தெரியாமல் அவரின் பின்னே நீ சென்று கொண்டிருக்கிறாய். கண்மணியே, அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் தான் என்ற அகந்தையாலும் நிறைந்திருக்கும் உன் துணை எப்போதும் உன் அருமை தெரிந்தாலும் அதை வெளியே காட்ட மாட்டார். இப்படியே உன் பாசத்தை பூட்டி வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்நாளை ஒவ்வொன்றாக கழித்து அதை வீணடித்துக் கொண்டுதான் இருப்பாய். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? இவர் மேல் நீ வைக்கும் பாசம் வீணானது. இதை புரிந்து கொண்டு இனிமேலாவது உன் வாழ்க்கையை வீணடிக்காதே. உனக்காக ஒரு புதிய உறவை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கூடிய விரைவில் அதை நான் அறிமுகப்படுத்துவேன். அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் ஏக்கங்களோ கண்ணீரோ வேதனையோ இருக்காது. மாறாக மகிழ்ச்சியும் இன்பமும் எண்ணில்லடங்காத மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளையும் ரசித்து ரசித்து நீ வாழும் வாழ்க்கையை நீ பெறுவாய். நான் சொல்வதை கேட்டு நடந்தே என்றால் உன் வாழ்க்கை இனிதாக இருக்கும். இல்லை என்றால் வீணாகத்தான் போய்கொண்டிருக்கும். உன் சாயப்பா சொல்வதை யோசித்து உன் அப்பாவிற்கு நீ நல்லதொரு பதிலை கொடு. உனக்காக உன் சாயப்பா காத்திருக்கிறேன். எத்தனையோ வழிகளையும் சோதனைகளையும் தாண்டி வந்த உனக்கு இன்னும் சிறிது தூரம்தான். இதையும் பொறுத்து கொண்டே என்றால் உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வாழ்வில் தோல்விகள் வராது. உன்னை ஏமாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள். உண்மையான அன்போடு உன் அருகில் இருப்பார்கள். உன் மீது உயிராக இருக்கும் உறவு உனக்கு கிடைக்கும். அன்பும் பாசமும் கொட்டி கொடுக்கும் உறவு உன்னுடன் இருந்து கொண்டு வாழ்க்கையை இனிமையாக்க காத்திருக்கும் உனக்காக. உன்னையே உயிரென்று, உன்னையே உலகம் என்று, உன்னையே சுற்றி சுற்றி வரும் உறவை தவிர்த்து விடாதே கண்ணே. அப்பா சொல்வதை யோசித்து நல்ல பதிலாக கூறு. உனக்காக நான் காத்திருக்கிறேன். உன் சாயப்பா இருக்க பயமே நின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.